हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல நல்ல சுவையா ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு செய்யறதுக்கு எண்ணெய், நெய், சக்கரை அதெல்லாம் எதுமே தேவைப்படாதுங்க. வீட்ல இருக்க மூணே மூணு பொருள் போதும். நல்ல சுவையான அரிசி மாவு அல்வா வந்து செஞ்சிடலாம். இன்னைக்கு நான் இந்த அல்வா செய்யறதுக்கு 3 கப் தேங்காய் பால் எடுத்துக்கேன். இது வந்து முதலாம் தேங்காய் பால், இரண்டாம் தேங்காய் பால் ரெண்டுமே கலந்தது தான். நீங்க வந்து தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் ಜಾஸ்தியா வேணாலோ எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதில் நீங்க வெல்லம் இருந்தா வெல்லம் எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் அரிசி மாவு. இது வந்து கடைகள்ல நமக்கு பாக்கெட்ல கிடைக்கிற அரிசி மாவு. இத ரெண்டத்தையும் நல்லா நம்ம கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது கூட சேர்த்து நல்லா இத கட்டிகள் இல்லாம கரைச்சுக்கலாம். நல்லா வெல்லம் வந்து கரையணும். நீங்க வந்து வெல்லம் இனிப்பு இன்னும் ಜಾஸ்தியா வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் மைல்டா இனிப்பா இருக்கும். நல்லா இத கட்டிகள் இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இத நல்லா கட்டிகள் இல்லாம கரைச்சிட்டோம். வெல்லமும் நல்லா கரஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதல நம்ம கரைச்சு வச்சிருக்க இந்த அரிசி மாவு வெல்லத்தை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்துல தான் அல்வா வந்து கிளற போறோம். இது கூடவே மீதம் இருக்க தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 3 சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இத நல்லா நம்ம ஒரு முறை கலந்து விட்டுறலாம். இப்போ இத அடுப்புல வச்சு நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம வந்து முதல்ல ஹை ஃப்ளேம்லயே வச்சு கிளறலாம். இது நல்லா கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம தீ வந்து லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கலாம். இது நல்லா கட்டிகள் இல்லாம கிளறிட்டே இருங்க. நம்ம அரிசி மாவு சேக்கறதால இது சீக்கிரமாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. இது வந்து நல்லா கட்டிகள் இல்லாம நம்ம அடிபிடிக்காம இத கிளறிட்டே இருக்கணும். இது வந்து நமக்கு கெட்டியாக கெட்டியாக இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு வந்து கட்டி கட்ட ஆரம்பிக்கும். நம்ம கிளற கிளற இது நல்லா ஸ்மூத்தா வந்திரும். அதனால நல்லா இத கிளறிட்டே இருங்க. பாருங்க இது நல்லா இன்னும் கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நீங்க தீ வந்து மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து இது நல்ல அல்வா மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் இது நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா அல்வா பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாமும் ஓரங்கள்ல பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நம்ம தேங்காய் பால்ல சேர்த்த அந்த எண்ணெய் வந்து நல்லா இது பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. கலரும் பாருங்க நல்லா டார்க் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம இது வந்து கிளற தேவல. இது வந்து கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் நான் வந்து முந்திரி வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறிக்கிறேன். இது நல்லா கிளறிட்டு நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா எண்ணெய் தடவின ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். அது நல்லா ஆறின பிறகு நம்ம வெளியெடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பூனில் பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு பாருங்கள் இது நல்லா ஈஸியாக நம்மளுக்கு பாத்திரத்துலேருந்து வெளியே வந்துடும். நல்ல சுவையான அரிசி மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.